வீட்டில் போர் அடிக்குது, அம்மா கிட்ட எங்கேயோ ஷாப்பிங் போகலாமான்னு கேட்கலாமா? அம்மா என்னன்னா இது வெஜிடபிள் மார்க்கெட் பைய தூக்கி போறாங்க, போயிட்டு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வாங்க, அப்புறம் போலாம் ஷாப்பிங். A few moments later. நாங்க இப்போ வந்து கேன வெஜிடபிள் மார்க்கெட் தான். ஆஸ் யூஷுவலா நம்ம எப்பவுமே வெஜிடபிள் வாங்குவோம். ஸோ வாங்க இப்போ உள்ள போகலாம். கிட்டத்தட்ட எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் இருக்கு. எல்லாம் நியூவாக லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே கலர்ஃபுல்லாக டொமேட்டோஸ் வச்சுருக்காங்க. இதுதான் நாட்டு தக்காளின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இங்கே பாருங்க ஒயிட் ஆனியன்ஸ் கூட இருக்குது. அப்படியே இங்கே சைடு வந்தீங்கன்னா இதுதான் பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறாங்க. இங்கே நவீன தக்காளின்னு போட்டிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் சீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸும் எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இது பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஹாலிடேஸில் ஹெல்ப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் பேசின் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் கூட இருக்குது. நான் ஒரு பேசினும் ஒரு பேஸ்கெட் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ டொமேட்டோஸ் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி டச் பண்ணி பாருங்கள், ஹார்டாக இருக்கும். அண்ட் இது மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. ஸோ ஹார்டாக இருக்கு இல்லையா, இது வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப போட்டு அனுப்பிடாதீங்க, ஜூஸ் அப்படியே வெளியே வந்துடும். மீடியம் சைஸே வாங்கிக்கோங்க எல்லாம். நான் வாங்கிக்கிறேன். இப்போ 1 kg தான் வாங்க போகிறேன் நான். அங்கே வெயிங் மிஷின் இருக்குது. ஸோ இது அந்த வெயிங் மிஷின் மேலே வச்சு கரெக்டாக 1 kg வருதான்னு பார்க்குறேன். பார்த்து இது அப்படியே பேசினோட மட்டும் போட்டுடாதீங்க. இப்படி நீங்கள் பேசினோட போட்டால் அதுதான் வெயிட் தப்பாக காமிக்கும். இருக்கிறது 1 kg 225 grams. நம்மளுக்கு தேவை 1 kg தான், அதனால கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 1 kg கிட்ட வந்துச்சு. இது இப்போ ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போடுச்சு தெரியல. இப்போ ஆனியன்ஸ் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். ஆனியன்ஸ் வந்து எப்போவுமே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மேலே டிப்பு இப்படி தூக்கி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இல்லை நல்லா இருக்காது, ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும் ஆனியன்ஸு. அதனால எப்போவுமே இப்படியே வாங்குங்க. இது வந்து வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி இது. ஸோ இப்படியே வாங்குங்க. மேக்ஸிமம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கிரேவிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வெயிங் மிஷினில் போய் செக் பண்ணலாம். இப்போ எல்லாமே நான் போடுறேன். இன்னும் 1 kg வரல. இன்னும் ஒரு ஆனியன் போட்டால் மட்டும் போதும், 1 kg வந்துடும். 1 kg வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த ஆனியன் எல்லாம் இதில் கொட்டிக்கலாம். இதுக்கு தான் இந்த பேஸ்கெட் எடுத்தேன். பேசினோட போட்டுக்காதீங்க, அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, கேரட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சிஷாக இருக்குன்னு. ஸோ இது நான் 3 கேரட்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இது வந்து கேரட்ஸில் டேமேஜ் எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இந்த டேமேஜும் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். இப்போ வெயிங் மிஷினில் பார்க்கலாம். இங்கே பாருங்க பீன்ஸ் இருக்குது. இது வச்சு நம்ம அம்மாவை மேக்யூம் பண்ணுன்னு சொல்லலாம். அப்புறம் கேரட்ஸும் இருக்குது, பீன்ஸும் இருக்கிறதுனால இதில் வந்து எந்த ஒரு செக்கிங்கும் பண்ண வேணாம், அப்படியே டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். பார்க்கலாம் 205 grams இருக்குது. இதுவும் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போது பிரிஞ்சால் தான் இருக்க போகிறேன். இது 200 grams மட்டும் நமக்கு போதும். ஓகே, ஸோ பிரிஞ்சால் எப்படி வாங்கணுன்னா இது மாதிரி கொஞ்சம் ஸ்டெம் இருக்கணும். ஸ்டெம் அது வந்து ஃபுல் க்ரீனாக, நல்லா க்ரீனாக இருக்கணும். அண்ட் இந்த கீழே இருக்குல்லையா, இது கொஞ்சம் நீளமாக இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த சைடு எங்கேயும் டேமேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பிரிஞ்சால் வாங்கியாச்சு. இது 200 grams இருக்கும். லேடி ஃபிங்கர் வாங்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும், சின்ன சின்னதாக இருந்தால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா, இப்போ எப்படி செக் பண்ணணும்னா இதை இருக்குல்லையா, இது வந்து இங்கே இது இது உடைக்காதீங்க, இது வந்து உடைக்கணும். ஓகேவா, டிப்பு மட்டும் உடைங்க, ஃபுல்லாக அப்படி உடைக்காதீங்க, அப்புறமா வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ உடைச்சா இது வந்து நல்ல ஃப்ரெஷ் மாங்காய் இது. அண்ட் இது மாதிரி வரலை, இது மாதிரி பெண்ட் ஆகுது ஆனால் உடைக்கலை, டிக்குன்னு சவுண்ட் வரலைன்னா இது வந்து வாங்காதீங்க. இதுவும் வெயிட் பண்ணிட்டா 250 grams வந்துச்சு. இப்போ போடலாம். இது ஃபுல்லாக வந்து சம்மர் வெஜிடபிள்ஸ் தான். இது வந்து ரொம்ப வாட்டர், இது வந்து வாட்டரி வெஜிடபிள்ஸ், உள்ளே ரொம்ப வாட்டர் இருக்கும், வாட்டரி சப்ஸ்டன்ஸ். இது வந்து சொரக்காய், இது வந்து புடலங்காய், இது வந்து சவு சவு. ஓகேவா, இது வந்து முள்ளங்கி. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி. ஃபஸ்ட்டு வந்து இந்த சொரக்காய் வாங்கிக்கலாம். அம்மாடியும் செம்ம வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இது எப்படி வாங்கணும்னா இப்படி தட்டி பாருங்கள், டொப் டொப்புன்னு சவுண்ட் வரும், அதுதான் நல்ல இது, நல்லா சொரக்காய். ஓகே, இப்போ நான் ஒரு 3 புடலங்காய் எடுத்துக்கிறேன். அம்மாடி இதுவும் வந்து டொக் டொக்குன்னு சவுண்ட் வரணும். ஓகேவா, அப்போ தான் நல்லா இது கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சவு சவு. சவு சவு வந்து ஒரு ஒன்றுத்துக்கு இது சம்மருக்கு ரொம்ப வாட்டரி கண்டென்ட். ஸோ இது வந்து உங்கள் நீங்களே இது வந்து வாங்கி உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா இதெல்லாம் சமைச்சு கொடுங்கன்னு. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி, இதெல்லாம் எல்லாமே ஹெல்த்தி. இங்கே பொட்டேட்டோஸ்லேயே 2 types இருக்குது. இது வந்து நார்மல் பொட்டேட்டோ, இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கு இது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே வாங்குவோம். இது பேர் மண் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க டக் ஷேப் மாதிரி இருக்குது. இதை எப்படி செக் பண்ணணும்னா இங்கே கட் மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே கட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, மேக்ஸிமம் சின்ன உருளைக்கிழங்கே எடுத்துக்கோங்க, அப்போ தான் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாயில் பண்ணுறதுக்கு பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டை இருந்தால் கூட எடுக்க வேணாம். பாருங்க இங்கே ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, இதெல்லாம் இது மாதிரி இருந்தால் எடுக்க வேணாம். இது ஐ திங்க் 1 kg வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாவக்காய் இருக்குது, நூக்கோல் இருக்குது. எனக்கு பாவக்காவே ரொம்ப பிடிக்காது. ஆனால் எங்கள் மம்மி இதான் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க, நாளே நான் வாங்கிக்கிறேன். இது டச் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, 4 வாங்கிட்டேன். கரெக்டாக 4 இருக்குது என்கிட்ட. இப்போது இப்போ எல்லாமே அப்படியே போட்டுடலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து வீட்டில் ஆல்ரெடி வாங்கி ரோல் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ. இது வந்து இப்போ சம்மர் டைம் இருக்குல்லையா, அதனால மேங்கோ வந்துச்சுக்கு போல் இங்கே. நெக்ஸ்ட் வீடியோ மேங்கோ வீடியோவாக பண்ணிடலாம் போல். வா, க்ரீன் ஆப்பிள்ஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய ஆமாம், இது வந்து ஒரு கொசு அது ஒன்றும் இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. க்ரீன் ஆப்பிள்னால் என்னென்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, இது எனக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆப்பிள், அதனால எனக்கு பிடிக்கும். இப்போ சம்மர் வந்துச்சு இல்லையா, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவோம் ஓகேவா. இது முக்கியமாக கிழனி, அப்புறமா சாத்துக்குடி, இதெல்லாம் சாப்பிடுங்க. அந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர்மெல் தர்பூசணி கூட இருக்குது. இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து முருங்கைக்காய் தான் வாங்க போகிறோம். முருங்கைக்காய் அப்படி வாங்கணும்னா இப்போ இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் அப்படியே முறிச்சு பாருங்கள், இப்படி லைட்டாக பண்ணி பாருங்கள், 2 கை வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்குங்க. ஒரு வேளை ஹார்டாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க, நல்லா இருக்காது. உள்ளே வந்து ரொம்ப தடியாக இருக்கிறது வாங்காதீங்க, மெலிசாக இருக்கிறது வாங்க. இல்லைன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அது. நான் இப்போ 2 முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். அங்கிள், பீட்ரூட் எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? பீட்ரூட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அமுக்கி பார்த்தா டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த வேர்லாம் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பீட்ரூட் நல்லா இருக்குன்னு இருக்கும். வெயிட் இருக்கும், ஃபஸ்ட்டு வெயிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஆ, இங்கே கேபேஜ் இருக்குது. அப்படியே எங்கே கிழனக்கிழங்கு இருக்குது. கிழனக்கிழங்கு எப்படி வாங்கணும்னா, இது வந்து இது வந்து சின்ன பீஸ் மாதிரி இருக்கும். இது எப்படி வாங்கணும்னா, ஹாஃப் வந்து எல்லோவாக இருக்கணும், ஹாஃப் வந்து ஒயிட்டாக இருக்கணும், அதுதான் நல்ல இது. கோகோனட் எப்படி வாங்கணும்னா, இது மாதிரி மேக்ஸிமம் ஒயிட்டாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். மாதிரி வெளியே ஒயிட்டாக இருக்கணும். அண்ட் டிங் டிங்குன்னு சவுண்ட் வரணும் ஓகே. அண்ட் குலுக்கி பாருங்கள், உள்ள தண்ணி சவுண்ட் வரணும் ஓகே. இப்போ தண்ணி சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஸோ ஒரு கோகோனட் நான் வாங்கிக்கிறேன். இது வந்து என்னென்னா வாழைப்பூ. இது வந்து நார்மலாக அப்படி கூட சாப்பிடலாம், இல்லைன்னா வடை கூட பண்ணி சாப்பிடலாம். எனக்கு கூட்டுனா பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் வடை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அதான் சாப்பிட்டேன். ஸோ இது வந்து தான் புதினா. ஸோ இது வந்து பிரியாணி பண்ணால் இது மேலே அப்படியே போடனா செமையாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து கொத்தமல்லி ஓகேவா. இது வந்து ஒரு கட்டு வாங்கிக்கிறேன்னா கொத்தமல்லி. இதுதான் வெள்ளரி பிஞ்சு. இது வந்து நீங்கள் ராவாக கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர் சீசன்லாம் கிடைக்கும், அதனால நிறைய சாப்பிடுங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இது மாதிரி நம்ம ஷாப்பிங் பண்ண போது ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா. நம்ம பேரண்ட்ஸ்க்கு சம்மர் ஆக்டிவிட்டியாக கூட ஹெல்ப் பண்ணலாம். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கருவேப்பிலை. இது வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ரீயாக, இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ வந்து இது கற்றுக்குறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா வெங்காயம் பண்ணுங்கள், தக்காளி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.